ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷஃபி ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு செமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராங்க் வீடியோ ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ என் ஃப்ரெண்டை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். ஸோ அவரை தான் வந்து இன்னைக்கு நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். இது வந்து மற்ற ப்ராங்க் வீடியோ மாதிரி கன்ஃபார்மாக இருக்காது. அவரை வந்து செம்மையாக ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்கெச் போட்டு அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ என் கூடவே அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்து எந்த மாதிரியான ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே லைவாக பாருங்கள். ஓகே, பட்டு சவுண்டு மட்டும் போட்டுறாதீங்க, ஏன்னா நீங்கள் சவுண்டு போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால் சவுண்டு மட்டும் போடாதீங்க. ஓகே, ஸோ இங்கே தான் என்னோடய ஃப்ரெண்டு உட்காந்துருக்காரு. இவர் தான் ஹரி. ஸோ இவர் தான் இன்றைக்கி நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். இன்னைக்கு வீட்டுக்கு வாடா, உட்காரா, ஜூஸ் குடிடா அப்படின்னு சொன்னேன். பட் அவன் பாட்டு ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கான். நம்ம பேசுறது எதுவுமே அவனுக்கு தெரியாது. லைட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு கைஸ். லைட்டு ஆன் பண்ணிடலாம், பட்டு அவருக்கு தெரியாம நம்ம ஆன் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, சூப்பர். ஸோ அவர் பாட்டு ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காரு. நம்ம லைட் ஆன் பண்ணது கூட அவருக்கு தெரியல. அண்டு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அவருக்கு மைக் மாட்டி விட்டுருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல மைக்கும் மாட்டி விட்டுட்டேன். ஸோ கன்ஃபார்மாக அவருக்கு மைக் கூட தெரியாமல் தான் மாட்டி விட்டேன். ஸோ அவர் ஜூஸ் குடிக்கிறதுலேயே இருக்காது, ஃபோன் ஓடிட்டு இருந்ததுனால அதை கூட அவர் கவனிக்கலை. நான் மைக்கை மாட்டி விட்டேன், எனக்கும் மைக் மாட்டிக்கிட்டேன். ஸோ ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். வேண்டாம், மனுஷ உயிரோடு விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ கைஸ், கமான், சவுண்ட் மட்டும்தான். ஓகே, என்னடா உசு உசு சத்தம் போடுதா? ஏய், நீ ஃபோன் நோண்டுற, நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன். ஏய் ஹரி, என்ன பண்ணுற? ஃபோன் பார்த்துட்ருக்கேன். ஓ, ஃபோன் பார்த்துட்ருக்கியா? ஓகே ஓகே ஓகே, சரி. ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா. ஆ, இங்கே என் நண்பன் என்னை வச்சு ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அது என்ன, நான் முடிச்சுட்டு வந்துட்டு கிளைமேக்ஸ் என்னன்னு மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஆ ஆ, சரிம்மா, அதான் வந்துடுறேன், முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆ, நீ ஆரம்பிப்பா. கைஸ், இப்போ நம்ம கையில் ஒரு பேப்பர் தான் இருக்குது. இதை அவன் மேலே தூக்கி போட போகிறேன். ஒற்றை பாம்புடா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்த போகிறேன். ஸோ அதை கேட்டு அவன் செம்மையாக தயவிட போகிறான். ஸோ அதை நீங்கள் லைவாக பார்க்க போவீங்க. ஆஹாஹா, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஓகே, ஸோ கரெக்டாக போட்டுடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, 1 2 3. ஓகே, கைஸ் ஃபஸ்ட் டைம் சொதப்பிடுச்சு, கொஞ்சம் இது பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ராங்க் பண்ணுறேன்னா அதனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. பைத்தியமாயவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? இந்த வாட்டி பக்கவாக போட்டுடுறோம். ஓகே, ஸோ இந்த பேப்பரை சரி, இப்போ இதை போட்டோன்னா என்ன பண்ண சொல்லு. நீ பாடுறா, நீ பாடு. இல்லை, போட வரையே போட்டோன்னா என்ன பண்ணா சொல்லு. அது நான் சொல்ல மாட்டேன், ப்ராங்க் அது. சரி, ஓகே, பாம் பாம் பாம்புடா. நாங்க அப்படியா பாம்பு நினைச்சிட்டேன்.
என்னடா இது பாம்பு? அதே நீ சொல்லவே இல்லை, எனக்கு எப்படி தெரியும்? ஆமா நான் சொன்னேன் பாம்புன்னு. பிதா மகன் விக்ரம் மாதிரி ஆயிட்டான். சோ இதுதான் நம்ம சேனல்ல பண்ண ஃபர்ஸ்ட் பிராங்க் வீடியோ. சோ நீங்க பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்ல ராஜா. அண்ட் இதே மாதிரி நிறைய பிராங்க் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். சோ மீண்டும் வேற வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ். பை. ஷூ டேக்கர். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. Guys, control yourself, okay? Okay, guys. இப்போ நம்ம பத்தாவா போடுறோம், பை குடுத்துறோம், okay? பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாமலே அவருக்கு மைக்கும் நான் மாட்டி விட்டுக்க நான் காட்டுறேன், அவருக்கு தெரியாமலே நான் காட்டுறேன். என்னடா உசு உசு நீ நோண்டான், நீ பார்த்து போன் பார்த்துக்கேன். என்னன்னா அவருக்கு தெரியாம லைட் போடணும், சோ அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். லைட் போட்டதுக்கு அறியாமலே சிரிப்பு வந்து லைட் ஆன் பண்ண அவனால கண்டுபிடிக்க முடியாது பண்றது. அம்மா